இன்ஸ்டன்ட் பாட்டில் ஒரு சாம்பார் சாதம் பண்ணி காமிக்க போகிறேன். இது ஒரு ஒன் பாட் ரெசிபின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு சாம்பார் சாதத்துக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கப்பு பச்சரிசிக்கு அரை கப்பு துவரம் பருப்பு, 2 டேபிள்ஸ்பூன் தனியா கொத்தமல்லி விதை, 2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள்ஸ்பூன் வெந்தயம், சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, தேவையான அளவு உப்பு, 10 மிளகாய் வத்தல், 4 டேபிள்ஸ்பூன் தேங்காய் துருவல், நல்லெண்ணெய் நெய் ரெண்டுமே வேணும், தாளிக்கிறதுக்கு கடுகு கருதப்பிலை, 20 சின்ன வெங்காயம், சாம்பாருக்கு சூட்டபிளான வெஜிடபிள்ஸ் நான் என்னெல்லாம் எடுத்துட்டுருக்கேன்னா, முருங்கைக்காய், பரங்கிக்காய், கேரட், காலிஃப்ளவர், முள்ளங்கி, கத்திரிக்காய், கொடமிளகா, பட்டாணி இதெல்லாம் எடுத்துட்டுருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். புளியும் துவரம் பருப்பும் தண்ணியில் ஊற வச்சுக்கணும். இன்ஸ்டா பாட் ஆன் பண்ணிக்கலாம். ஷார்ட் மோடில் தனியா 2 டேபிள்ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டேபிள்ஸ்பூன், மிளகு 1 டேபிள்ஸ்பூன், வெந்தயம் 1 டேபிள்ஸ்பூன், 10 மிளகாய் வத்தல், கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுத்தாச்சு. இப்போ 4 டேபிள்ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணியாச்சு. கேன்சல் அமுத்தினா ஆஃப் ஆகிடும். இதை நம்ம மிக்சி ஜாரில் எடுத்து வச்சுக்கணும். அகெயின் ஷார்ட் மோடில் ஆன் பண்ணிக்கணும். 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கணும். கடுகு போட்டுக்கணும். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சாச்சு. சின்ன வெங்காயம், முறிச்சு வச்ச சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். கருகப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். வதங்கின உடனே சாம்பார் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் போட்டுண்டு களைஞ்ச அரிசியை போட்டுக்கலாம். ஊற வச்ச பருப்பை போட்டுக்கலாம். ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். அந்த புளி தண்ணி 1 கப்பு அரிசி, 1/2 கப்பு பருப்பு, 1.5 கப்புக்கு நான் மொத்தம் 6 கப்பு புளி தண்ணி ஊற்றிக்கிறேன். தேவையான உப்பு போட்டுக்கணும். இப்போது இன்ஸ்டன்ட் பாட்டை மூடி வச்சிடலாம். ரைஸ் மோடில் வச்சுருக்கேன். இப்போ அதை ஆறுத்துக்குள்ளேயும் நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கலாம். வறுத்து வச்சுருக்க மசாலாவோட 4 சின்ன வெங்காயம் வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். சாம்பார் சாதம் ரெடி ஆயாச்சு. கொஞ்சம் கூலான உடனே ஓப்பன் பண்ணலாம். நல்லா கூலாயாச்சு. நல்லா சூப்பராக வெந்திருக்கு. இப்போது நம்ம அரைச்ச பேஸ்டெல்லாம் போட்டுட்டு எகெயின் அடுப்பை இன்ஸ்டன்ட் பாட்டை நம்ம ஆன் பண்ணிக்கலாம். அந்த ஷார்ட் மோடில் வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்ந்து அந்த அரைச்ச மசாலா அதோடு சேர்ந்து ஜஸ்ட்டு 5 மினிட்ஸில் ஆகிடும். இதுக்கு மேலே ஃபைனலாக கொஞ்சம் நெய்யும் கொஞ்சம் நல்லெண்ணெயும் விட்டுக்கலாம். நல்லா சூப்பராக வேணும்னா இன்னும் கூட 2 ஸ்பூன் விடலாம். நம்மளுடைய ஹெல்த் பாயிண்ட்டை யோசித்து நம்ம விட்டுக்கலாம். சாம்பார் சாதம் ரெடி ஆயாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.